தேவன் கொடுத்த அந்த ஒரிஜினல் வேலையோடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்குதா உங்களுக்கு? அந்த ஒரிஜினல் வேலை, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்லியிருக்க, அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா? நம்முடைய வேலை அதுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? அதோடு கொஞ்சமாக சம்மந்தப்பட்டதாக இருக்குதா? அப்போ அது தெய்வீகமான வேலை. ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. தேவன் எவ்விதமான வேலையை மனுஷனுக்கு கொடுத்தார் அதை பார்ப்போம். நம்ம எவ்விதமான வேலையை கொடுத்தாருன்னு சொன்னால், 1:28 பார்க்குறோம், 1:26-28 பார்க்குறோம் என்ன விதமான வேலையை கொடுத்தார். 26 சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்றாரு. அது இன்னும் விரிவாக 28 சொல்கிறாரு, மனுஷனை உண்டாக்கிட்டு அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறார் இல்லையா. வேலையை 5 இங்கே ஸ்டேட் பண்ணுறார், வர்ணிக்கிறார். பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 28 இல்லையா. இதை செய்கிறதுக்காக மனுஷனுக்கு தம்முடைய சாயனையும் தம்முடைய ரூபத்தையும் தர்றார். அதுவும் 26 இருக்குது, 26-27 இருக்குது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆண்டு கொள்ளக்கூடவர்கள்னு சொல்லிட்டு 27 சொல்லியிருக்கு. ஆணும் பெண்ணுமாக அவர்கள் உண்டாக்கினார், தமது சாயலின்படி ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்கினார்னு இருக்குது. அப்போ சாயலி ரூபத்தையும் தம்முடைய சாயலி ரூபத்தையும் எதுக்கு தர்றாரு இவங்களுக்கு? அவர் கொடுத்த வேலையை செய்யணும்னா அவரை மாதிரி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஹலோ, அவர் கொடுத்த வேலை எப்படிப்பட்டது? அவரை மாதிரி இல்லைன்னா அது செய்கிறது கஷ்டம். அவருடைய சாயலும் ரூபம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லாத இருந்தான்னா அவர் கொடுத்த அந்த வேலையை செய்ய முடியாது. வேலைக்கேற்ற சுவாபத்தை தர்றாரு, வேலைக்கேற்ற திறமையை தர்றாரு, வேலைக்கேற்ற தாளந்துகளை தர்றாரு, வேலையை தர்றாரு. அந்த வேலையை செய்யக்கூடியவனாக அவனை உண்டாக்கும்படியாக அவனுக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் அவனுக்கு தர்றாரு. அதனால தான் ஆசீர்வதிக்கும்போது பாருங்கள்,
அந்த அவனை சிருஷ்டிக்கும் போதே சில காரியங்கள் கூடவே வருது. ஒன்று ஆசீர்வாதம் வருதுங்க, அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி? பலிகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகளும் ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆசீர்வாதத்தான்னு சொல்லலை, என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு டாஸ்க்கு, ஒரு வேலை அது, இதை செய்யுங்கள்ன்றாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா டாஸ்க் வருது, ஒரு சார்ஜ், ஒரு பொறுப்பு. அது பொறுப்பு உன்னுடையதுன்றார், நீ செய்யணும் அதன்றார். பொறுப்பை கொடுக்குறார், ஒரு கமிஷன், ஒரு கட்டளை. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றது முடிஞ்சா செய்வான்றது அர்த்தம் இல்லை. ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன் இப்படி செய், பலுகி பெருகி பூமி நிரப்பி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்கு வேலையை தர்றாரு, அந்த வேலையின் நிமித்தம் தம்முடைய சாயலின் ரூபத்தையும் தர்றாரு. ஏன்னா அவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு அவருடைய ரூபம் அவருடைய சாயலும் அவசியம். அவரை போல் ஒரு விதத்தில் அவன் இருக்கணும், இல்லைனா அவர் கொடுத்த வேலையை செய்யவே முடியாது. ஆகவே தான் அதுக்கான ஆசீர்வாதத்தை தர்றார். ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுப்பது, அதுதான் ஆசீர்வாதம். எம்பவரிங்கும், அவனை பலப்படுத்துவது, அப்படிப்பட்ட வேலையை செய்யப்படியாக அவன் மேலே ஆசீர்வாதத்தை கூறி அவனை அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆக்குவது. பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக்கிறதுனால் வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ மனுஷனை உண்டாக்குறாரு, மனுஷன் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதுனால தான் அவன் அப்படிப்பட்டவனாக மாறுகிறான். பழுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய, ஆண்டு கொள்ளக்கூடிய திறமை அவனுக்கு எங்கேருந்து வருது? கடவுளுடைய வார்த்தையிலேருந்து வருது. அவர் சொல்கிறாரு, உச்சரிக்கிறார் வார்த்தைகளை. பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும்னு சொன்னதன் மூலமாக எப்படி வெளிச்சம் உண்டாகிறதுனா வெளிச்சம் உண்டாயிட்டோ, அதுபோல் இந்த மனுஷன் இப்பொழுது அப்படிப்பட்ட மனுஷனாக மாறுகிறான். ஏன்னா ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு, எப்படி அவன் இருக்கணும்னு சொல்கிறாரு. சொல்லியே அவனை உண்டாக்குகிறார். மனுஷனையும் அப்படி தான் உண்டாக்குறார். சொல்லி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும் என்று உண்டாக்குகிறார். அப்போ மனுஷனுடைய சிருஷ்டிப்பையே கவனித்து பாருங்கள். நீங்கள் அந்த சிருஷ்டிப்பை கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும். மனுஷன் வந்து லேசாக சாதாரணமாக உண்டாக்கப்பட்டவன் இல்லை. உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள சிலருக்கு ஒரு வருத்தம், ஆண்டவர் நம்மளை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கியிருக்கலாம் இல்லையா, எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் யா. திங்கக்கிழமை காலையில் இருந்து பாலா போன வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லவர் நல்லவர்ன்றீங்க, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கியிருக்கலாமே. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உண்டாக்கியிருந்தா வேதனைப்பட்டிருப்பீங்க நீங்களே, எதுவுமே ஓடாது. உட்காந்து சாப்பிட்ற ஆளுகளை பாருங்கள், ஒன்றுமே ஓடாது. ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த வேலையும் வராது. அப்புறம் அந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு ஒரு சும்மா ஒரு எலக்ட்ரிக் பில்லை கட்டுவான்னா கொஞ்சம் நீயும் கூட வாப்பா அப்படின்வாங்க. ஏன்னா அவருக்கு தனியாக போய் கட்ட இருக்கிற திறமையெல்லாம் போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. மனுஷனாகவே இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், உட்காந்து சாப்பிட்டான் நான் ஒரு திறமையுள்ள ஆற்றல் மிக்க ஒரு மனுஷனாகவே இருக்கவே முடியாது. அதனால தான் உட்காந்து சாப்பிட்றதை பற்றி பெருமையாக நினைக்கிறதே தப்பு, அதுவே ஒரு பெரிய பாவம், அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். இல்லையா, அவர் 10,000 கோடி இருந்தால் உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா? 10,000 கோடி இருந்தால் ரொம்ப வேலை இருக்கும். ஏன்னா அதை நிர்வாகம் பண்ணணும், அதை வச்சு நாலு நன்மையை செய்யணும், ஏராளமான காரியத்தை நிறைவேற்றணும். அப்படி 10,000 கோடி இருக்கவன் பாருங்கள், தூங்குவான், மினிமம் தூங்கி நிறைய வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, ஏராளமான பொறுப்புகள் அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. கடவுள் ஏராளமாக கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு அவன் ஏராளமாக செய்ய வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் கோலே என்னன்னா, எப்படியாவது 10,000 கோடி வந்துட்டா நான் பேசாமல் உட்காந்து சாப்பிடுவேன். கோலே தப்பு. அப்புறம் அது நிறைவேறது ரொம்ப கஷ்டமாயிடுது. எனக்கு இப்போ கோடி கோடியாக வந்தால் நான் இவ்வளோ நல்லதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன், நான் இப்படியெல்லாம் நான் வேலை செய்வேன், இப்படியெல்லாம் இந்த காரியங்களை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தான். அது ஒரு நல்ல கோலு, உட்காந்து சாப்பிட்றது நல்ல கோலே கிடையாது. சரி, கத்துறப்ப மனுஷனை வந்து ஒரு பாசிவ் அப்சர்வராக உட்காந்து வேடிக்கை பார்க்குறவனா உட்காந்து சாப்பிட்றவனா உண்டாக்கலை, அவனை ஒரு வேர்ல்டு வைடு வெஞ்சருக்காக உண்டாக்குனார். ஒரு உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவனாக உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் வச்சு சாம்பிளை கொடுத்துட்டேன், மீதி உலகத்தை அப்படி ஆக்குன்றார். அதுதான் அவன் ப்ராஜெக்ட். இப்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு தம்முடைய சாயலி ரூபத்தை கொண்டு கொடுத்துருக்கார். ஆனால் அது கூட இன்னொன்றையும் கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை கொடுக்குறார். அது ரெண்டாவது காரியம், வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய வேலை,
இந்த பெரிய வேலையில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு துணையை கொடுக்குறார். சிலர்லாம் என்ன பார்க்குறீங்க, தெரியுங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குறாருங்க நம்மளை, இல்லை இல்லை உதவி செய்கிறதுக்கு. பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு இந்த உதவி இல்லாமல் நடக்காது, முடியாது. ஆ இல்லைங்க நான் தனியாக செய்ய முடியாது, என்ன வேலை அப்படி, அந்த வேலையை எப்படி நீங்கள் மனைவி இல்லாமல் செய்ய முடியும், என்ன வேலை? பழுகி செய்வீங்களா நீங்களே? நீங்களே பிள்ளைய பத்திருவீங்களா? பெருகி கல்யாணத்துக்குன்னு வர்றாங்க, ரெண்டு சிங்கிள் ஆளுங்க வர்றாங்க, மாப்பிள்ள பொண்ணு இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தாங்க வர்றாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? ஒரு அஞ்சாறு வருஷம் பார்த்தீங்கன்னா கூடியே ரெண்டு எழுத்துட்டு வருவாங்க, குடும்பம் ஆயிடுச்சு. பழுகி பெருகி வீடு பத்தலங்க பெரிய வீட்டுக்கு போகிறேன்றாங்க. என்ன நிரப்பி வீடு ரொம்பிடுச்சு, இப்போ நிரப்பி இருக்கிறீங்களா? அப்புறம் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்து வருது. நாலு பிள்ளைங்க, எங்கேயா பிள்ளைங்க அப்படின்னா, ஒருத்தன் பாம்பேயில் பிஸ்னஸை கவனிக்கிறாங்க, இன்னொருத்தன் டெல்லியில் கவனிச்சிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் இங்கே சென்னையில் இருக்கிறான், இன்னொன்று அமெரிக்காவில் இருக்குது, அது பார்த்துட்டு இருக்குது அந்த பிஸ்னஸ் என்ன அது என்ன? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்கு நாலு இடத்துல நாலு இருந்தால் என்ன பண்ணும், நாலு பேர் வேணும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ன்றது வாழ்க்கை துணை இல்லாமல் முடியாது. நிறைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் இப்படிதான் வீடு வாங்குறதை பற்றி ஏதோ சொல்லிட்டோம். ஒரு தடவை கடை 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 கடைன்னு எல்லாம் வீடு வீடாக பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். கண்டிப்பாக வீடு வாங்கணும். நாங்கள் வந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, வீடு வேண்டாம், இங்கே இருந்ததுலாம் உனக்கு அங்கே இருக்காதுன்னு. கத்தர் ஒன்றுக்கும் மேல் இப்போதும் எப்போதும் வேண்டாம்னு சொல்லலை, இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. வாழ்க்கை துணை இல்லாமல் பழுகவும் முடியாது, பெருகவும் முடியாது, கீழ்ப்படுத்தவும் முடியாது, ஆண்டு கொள்ளவும் முடியாது. மல்டிப்ளிகேஷன் இஸ் இம்பாசிபிள். நிரப்பி ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தவும் முடியாது. பாருங்கள் வேலை, அது வேலை, அந்த வேலைக்கு தோதாதான் இதை கொடுக்குறார், மனைவியை கொடுக்குறாரு, அந்த வேலையை சாத்தியமாக்கக்கூடியவள். ஏன்னா இந்த ஏதேனும் தோட்டம் ஒரு சின்ன இடம், ஒரு சாம்பிள், இதை வந்து உலகம் முழுக்க எப்படி ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கணும், இதே மாதிரி பண்ணி காமிக்கணும், எவ்வளோ ஆள் தேவை. பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அப்படி தான் உலகம் முழுக்க நிரப்ப முடியும். அப்படி தான் ஏதேனும் தோட்டம் மாதிரி உலகம் முழுக்க ஆக்கி காண்பிக்க முடியும். இதுக்காக கத்தர் வாழ்க்கை துணையை தர்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க, வேலையையும் குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய நோக்கத்தின்படி தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் வேலை நிமித்தமாக நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அதை செய்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காரு. அவரை மாதிரியே நம்மள ஆக்கியிருக்காரு இதெல்லாம் செய்கிறதுக்காக. ஏன் மனைவியை கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை தர்றாரு? ஏன்னா அவர் வேலை நிமித்தமாக என்ன வேலையை கொடுத்துருக்காரு, பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கா, அதுக்காக வாழ்க்கை துணையை தர்றாரு. அப்போ கவனிக்க வேணும், மனுஷனுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக அவனுக்கு கத்தர் கொடுத்த அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்காக அவசியப்படுகிறது திருமண வாழ்க்கை. அதுக்காக மனைவியை தர்றாரு. மூணாவது, மனுஷர்களாகிய நாம் இந்த பூமியில் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ஏன் வேலையை கொடுத்து இங்கே வச்சுருக்காரு பூமியில், இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து பழுகி பெருகி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து ஏன் இங்கே மனுஷனை வச்சுருக்கிறாரு? ஏன்னு சொன்னால், அதரிசனமான தேவன் இவர், கண்ணால் பார்க்கக்கூடாத தேவன். எந்த மனுஷனும் கடவுளை பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தேவனை இந்த உலகத்தில் தரிசனமாக்கி காட்டுவதற்காக, உலக மக்கள் அவரை காணும்படியாக, உலகம் இவரை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும்படியாக, அதுக்காக தான்
தேவன் என்ன பண்ணியிருக்கார், மனுஷர்ல இந்த உலகத்தில் வச்சிருக்கார். பூமி எங்கும் நிரப்ப சொல்றார், பூமியை நிரப்புன்றார். ஏன்? அவருடைய மகிமை, அவரை குறித்த அறிவு, அறிவினால் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் தான் நிரப்புன்றாரு, பழகி பெறுகின்றார். ஏன்? தேவனை குறித்த அறிவு இந்த உலகம் முழுவதையும் நிரப்ப வேண்டும். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கின்றார். ஏன்? தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய சித்தமும் இந்த உலகம் முழுவதும் நிறைவேற வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். பெரிய வேத வல்லுநர்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டிப்பின் கதையை எப்படி வாசிக்கணுன்றாங்க. தேவன் உலகத்தை உண்டாக்குன போது, மனுஷன் அங்கே வச்சும்போது எப்படி உண்டாக்குனாராம், ஒரு டெம்பிள் மாதிரி அதை பார்க்கணுன்றாங்க. ஒரு டெம்பிள் தான், அதுக்குள்ளே தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அதை பார்க்கணுன்றாங்க. பாருங்கள், இந்த அந்த காலத்தில் ஆண்ட ராஜாக்கள், ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் அவனுடைய சாம்ராஜ்யம் பெருசாக இருக்கும். தூர தேசத்துலலாம் இருப்பாங்க அவனுக்கு கீழானவர்கள், இவனுடைய எல்லைக்குள்ளே வர்றவங்க. இவன் போயே இருக்க மாட்டாங்க, போய் பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் இவனுடைய ஆளுகையில் தான் அது இருக்கும். ராஜானா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அந்த காலத்தில் டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சத்தத்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதே ரொம்ப குறைவு. ஏன்னா 1000 மைல் இருந்து தான் எப்படி பிரயாணம் பண்ணுவாங்க, எந்த எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. அதனால் ராஜாக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆள்றாங்க அந்த இடத்துக்கு யார் ராஜானே தெரியலன்னா பிரச்சனை ஆகிடுமே. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், ஊர் ஊராக சிலையை திறப்பாங்களாம், ஊர் ஊராக சிலையை திறப்பாங்க. சில ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறேன், அடுத்த தடவை சிலையை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க. இது ராஜாக்கள் ஊர் ஊராக சிலையை திறப்பாங்க. ஏன்னா நான் தான் ஆள்றேன், பார்த்துக்க நல்லா அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கவன் அந்த ராஜாவை பார்த்ததில்ல, பார்க்க வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் 1000 மைல் தூரத்தில் இருக்கிறாரு, வரவே போகிறதில்ல. ராஜாவை இப்போ யார் ராஜான்னு கேட்டால் அவனுக்கு பா சிலையே தெரியும், அவனுக்கு சிலை தான் தெரியும். அவனுக்கு சிலைக்கு மாலை போட்டு சிலைக்கு கும்பிடு போட்டு வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு சிலை வரைக்கும் தான் தெரியும், அட்லீஸ்ட் அதாவது இருக்குதுன்னு வச்சிட்டு இருந்தான். ராஜாவுக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும், என் சிலையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் ராஜா எப்படிப்பட்டவர்னு தெரியுமா, அவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரியுமா, உயிருள்ளவராக அவர்கள் மத்தியில் போய் இருந்தால் தானே தெரியும் அவங்களுக்கு நல்லவராக கெட்டவரான்னு. தெரியாது அவங்களுக்கு, வெறும் சிலையை தான் பார்த்துருக்காங்களோ இல்லையே. அந்த ராஜாவை ஆக்சுவலாக பார்த்தது கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. உயிர் இருந்தால் தானே அதை வெளிப்படுத்த முடியும், வெறும் சிலையை வச்சு அதை வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். அந்த ஆளுகையை நம்மகிட்ட கொடுத்து அவர் ஊர் ஊராக செலவு வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, ஊரெல்லாம் மக்களை உண்டாக்கி வச்சிட்டாரு. அதான் அவருடைய திட்டம், ஒரிஜினல் திட்டம் அதுதான். பாருங்க, ஊரெல்லாம் மக்கள், என்ன மக்கள், தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மக்கள். ஏன்? எங்க போனாலும் ராஜாதி ராஜா யார், நம்மை படைத்தவர் யார், நம்மை உண்டாக்கின தெய்வம் யாருன்னு தெரியணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அன்பானவர், அவ்வளவு எவ்வளவு கிருபை உள்ளவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நன்மைகளை செய்கிறவர் என்பது எல்லாருக்கும் விளங்க வேண்டும். அதிசயமானவர் இவர், அற்புதமானவர் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே ஊரெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, சிலையை வைக்கிறதுக்கு பதிலாக உயிருள்ள மனுஷரை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் ஊரெல்லாம் செலவு வைக்கல, உங்களையும் என்னையும் தான் வச்சிருக்கிறாரு. ஏன்? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றத விளக்கி காண்பிக்கும்படியாக. எப்படி விளக்கி காண்பிக்கிறோம், வேலை அதை விளக்கி காண்பிக்கிற ஒரு வழி. வேலை அந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வழிகளில் ஒரு வழி என்ன, வேலை. இந்த வேலையை நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்கிறோமோ, எவ்வளோ அற்புதமாக செய்கிறோமோ, எவ்வளோ ஒழுங்காக செய்கிறோமோ, எவ்வளோ உண்மையாக நேர்த்தியாக செய்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவரையே மனிதர்கள் பார்க்க முடியும். நம்முடைய படைப்புகள், நாம் உண்டாக்குகிற காரியங்கள், நாம் செய்கிற வேலை, நம்மால் உண்டாகிற பயன்கள், இந்த பூமியில் நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய வேலை எதை காண்பிக்கணும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்ட வேணும். அப்போ நான் சொல்கிறேன், எல்லா வேலையும் இந்த 5 காரியங்களோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. பல்கி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்றதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ரோடு போடுறான் வேலை, அவன் என்ன நினச்சிட்டுருக்கான், நான் ரோடு தானே போடுறேன், தார் ஊற்றுறேங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா, நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஊழியக்காரர், நான் இங்கே ரோடு போட்டுட்ருக்கிறேன், பாருங்கள் அழுக்காக இருக்கிறேன், வேர்வை செஞ்சு இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். நாங்கள்லாம் உலக வேலை செய்கிறோம் நான் சொல்ல கிடையாது, அது தெய்வீகமான வேலை, அது கர்த்தர் கொடுத்த வேலை. நான் சொல்கிறேன், அதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எப்படி சம்மந்தப்பட்டதாக இருக்குது, ரோட்டை போட்டால் தான் பழுகி பெறுகிறவங்க போய் வர முடியும்.
ரோட்டை போட்டாதான் உலகம் வளர்ந்துக்கிட்டே போகும், பட்டணங்கள் பெருகிட்டே போகும், நகரங்களும் ஊர்களும் நாடுகளும் வளர முடியும், வளர்ச்சி அடைய முடியும், சரக்கு போக முடியும், ஜனங்க போய் வர முடியும். எல்லாம் ரோடு ரொம்ப முக்கியம், நம்ம ஊரில் தான் போட்டுட்ருக்குறாங்க இல்லையா. ரோடு ரொம்ப முக்கியம், ரோடு இல்லைன்னா வளர்ச்சியே கிடையாது, டெவலப்மெண்ட்டே இருக்காது. அப்போ ரோடுங்கிறது ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை போடுகிறவன் என்ன பண்ணுறான், பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு அவன் தன்னுடைய விதத்தில் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி அவன் என்ன பண்ணுறான், கான்ட்ரிபியூட் பண்ணுறான், அந்த வேலையை செய்கிறான், அவனுடைய வேலையை செய்கிறான். அது தெய்வீகமான ஒரு வேலை. ஒரு டீச்சர் பாடம் கத்துறாங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளையை எடுத்து, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுகிற பிள்ளையை எடுத்து கவனிச்சிருக்கீங்களா, ஒரு வாரம் பூரா வெறும் அழுக தான், ஒரு வாரம் பூரா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது, போய் அழுதுகிட்டே போக வேண்டியது, அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஓடு கூச்சல் தான், அப்புறம் அழுதுகிட்டே வர வேண்டியது. அவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி முதற்கொண்டு கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை கடைசியில் டாக்டராகவும் லாயராகவும் இன்ஜினியராகவும் டீச்சராகவும் பலவித வேலையிலையும் அமர்ந்து பண்ணுறது, அது என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் ஒர்க்குன்னு பாருங்கள். பழுகி பெருகி கீழ், பள்ளிக்கூடம் இல்லை, டீச்சர் இல்லை, ஒன்று போதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ உலகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு கவனித்து பாருங்கள். நாம் இன்றைக்கி பழுகி பெருகி நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதுக்கு அது ஒரு வேலை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அது மாதிரி ஒரு வேலை, இன்ஜினியர்ன்றது அது மாதிரி ஒரு வேலை. எல்லா வேலையுமே சொல்கிறேன், எந்த வித வேலை நீங்கள் பல வேலைகளை செய்கிறவர்களாக, எந்த விதமான வேலையாக இருந்தாலும் அது இந்த அஞ்சு காரியங்களோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. பழுகி பெருகி பூமி நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற அந்த வேலையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன் வேலை தெய்வீகமானது. ஆனால் ஒரு காரியத்தையும் சொல்லிடுறேன், எல்லா வேலையும் தெய்வீகமானதுன்னு சொல்ல முடியாது. சிலர் கொலை செய்கிறது கூட ஆளாக ஹயர் பண்ணுறாங்க இப்போ இல்லையா, அது பிசாசினுடைய வேலை. டக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது, இது கூட தெய்வீகமானது தான், யார் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. எது தெய்வீகமான வேலை, எது தெய்வீகமான வேலை, சிலர் இதெல்லாம் தெய்வீகமான வேலை கிடையாது. எது தெய்வீகமான வேலை, உங்களுடைய வேலையை பற்றி நீங்கள் நினைக்கும்போது இந்த அஞ்சு காரியங்களோடு அது சம்மந்தப்பட்டிருக்குன்றதை பார்க்க முடியுதா? தேவன் கொடுத்த அந்த ஒரிஜினல் வேலையோடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்குதா உங்களது? அந்த ஒரிஜினல் வேலை, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்லியிருக்க, அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா? நம்முடைய வேலை அதுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? அதோடு கொஞ்சமாக சம்மந்தப்பட்டதாக இருக்குதா? அப்போ அது தெய்வீகமான வேலை. அதை உயர்வாக எண்ண வேணும், மேன்மையாக எண்ண வேணும், அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும், நேர்த்தியாக செய்ய வேணும். அதை நேர்த்தியாக செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் நாம் உண்டாக்க வேணும். இதுக்காக தான் கத்தர் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். நாளை காலையில் வேலைக்கு போகும்போது அதை யோசித்து பாருங்கள். தேவன் உலகமெங்கும் தம்முடைய சாயல் ரூபத்தில் இருக்கிற மக்களை வச்சிருக்கிறார். அதான் இயேசு வந்த பச்சனா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நமக்கு ஒரு வேலை இருக்குது, இங்கே உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். இந்த பூமியில் ஒரு பெரிய ஒரு காரணத்துக்காக கத்தர் நம்ம வச்சிருக்கிறோம். Ah!
கேள்வி.